ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்துமாவு எப்படி அரைக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 23 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன், நம்ம ராகி எடுத்திருக்கோம். சம்பா கோதுமை, கருப்பு உளுந்து, கம்பு, சிகப்பரிசி, கொள்ளு, பச்சைப்பயிறு, சின்ன சோளம், நிலக்கடலை, பார்லி, எள்ளு, சோளம், திணை, பொட்டுக்கடலை, வால்நட், பதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய், கடுக்காய், ஜாதிக்காய், சுக்கு, ஓமம். இப்போ இதெல்லாம் நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதோடய குவான்டிட்டி என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வறுக்கும்போதும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ராகி மட்டும் 1 கிலோ எடுத்துக்க போகிறோம். ராகி போட்டு வறுக்கிறேன். ராகி வந்து 1 kg எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா சூடாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சம்பா கோதுமை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சோளம் போட்டிருக்கேன், கம்பு. இதெல்லாம் வந்து 1/2 கிலோ, ராகி மட்டும் 1 கிலோ, நிலக்கடலையும் 1/2 கிலோ தான். இது வந்து பாருங்கள் பச்சை, அதை நல்லா சூடுப்பாக வறுத்துட்டு தோலை எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு 1/2 கிலோ, சின்ன சோளம் 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, பார்லி. பார்லியெல்லாம் நீங்கள் 1/2 கிலோ போட தேவையில்லை, 200 கிராம் போட்டுக்கோங்க. சிகப்பரிசி 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, எள்ளு 200 கிராம். இப்போ நான் 8 கிலோக்கு உண்டானது செய்கிறோம் நம்ம. கொள்ளு 200 கிராம், முந்திரி 250 கிராம், பதாம் 250 கிராம், பிஸ்தா 250 கிராம், இது வந்து வால்நட்டு, இது வந்து ஆயில் டேஸ்ட்டு வரும். இது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது, அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க, போடுங்க. வால்நட்டும் 250 கிராம், சுக்கும் அவாய்ட் பண்ணாதீங்க. சுக்கு வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. 8 கிலோக்கு 100 கிராம் சொல்கிறேன் நான். உங்களுக்கு இது ரெடி பண்ண முடியல, ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஏலக்காய் 10 போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான். இது வந்து ஓமம். ஓமம் வந்து நான் இப்போ 8 கிலோக்கு அரைக்கிறேன். 8 கிலோக்கு வெறும் 50 கிராம் ஓமம் தான். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா நீட்டாக காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நம்ம ஜாதிக்காயும் கடுக்காயும் என்ன பண்ணணும்னு சொல்லலை, இதோ காமிக்கிறேன் பாருங்கள். ஜாதிக்காயை அப்படியே உடச்சி எடுத்துக்கோங்க. கடுக்காய் வந்து உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துடணும், கொட்டையை எடுத்துடணும். கொட்டை வந்து ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது, கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்க ஓடு மட்டும்தான் எடுக்கணும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி வேர்க்கடலையை வறுத்துட்டு வேர்க்கடலையோட தோலை உரித்து வச்சுக்கோங்க, தோலோடு போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே, இதெல்லாம் 1/2 kg, நம்ம ராகி மட்டும் 1 kg, நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் 250 கிராம் போட்டுக்கோங்க. எள்ளெல்லாம் 250 கிராம். இது பாருங்கள் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை இப்போ எப்படி காய்ச்சறதுன்னு சொல்கிறேன். அரைச்சி முடிச்சுட்டு காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இப்போ 3 பாப்பா இருக்காங்க, 3 பாப்பாவுக்கு சேர்ந்து செய்கிறேன். அதனால் இந்த கரண்டியில் ஒரு 3.5 கரண்டி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். எப்போவுமே சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் 3.5 கரண்டி போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போ 1.5 கரண்டியில் நாட்டு சக்கரை போடுறேன்.
ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. மார்னிங் டிஃபனாக கூட இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க, லேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கடகடன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளவும் நம்மளுக்கு ஹெல்த்தி தான் இதில் இருக்கிறது. இப்போ நான் 3.5 கரண்டி போட்டிருக்கிறதுனால பெரிய பெரிய கிளாஸில் 3.5 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க, அப்படியே அடுப்பில் வச்சிடாதீங்க, கட்டை பிடிச்சி போயிடும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லிம்மாகவும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அது வேகிற மாதிரி இலக்கிக்கிட்டே வாங்க. இப்போ நான் கரைக்கிறேன், இங்கே பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து கிடைக்கணும் உங்களுக்கு. அந்த 3.5 கிளாஸ் தண்ணின்றது உங்களுக்கு 3 கிளாஸ் மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணுன்னா பக்கத்தில் நின்று செய்யணும், விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அடிபிடிச்சிரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலரிக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு இது உங்களுக்கு காய்ச்சும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.